இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையிலான போர்ல கடந்த 2 வாரங்களா போரை நடத்திக்கிட்டு இருந்த இஸ்ரேல் அரசாங்கம் மீண்டும் பேச்சுவார்த்தையை துவங்க திட்டமிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. சோ இஸ்ரேலினுடைய இந்த முடிவுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்கு சுத்தியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2 வாரம் கழிச்சு மீண்டும் பேச்சுவார்த்தையை துவங்கணும்னு இஸ்ரேல் நினைக்கிறதுக்கான காரணம் என்ன, அப்படி என்ன பிரச்சனையா அவங்க இப்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தியும் இந்த வீடியோல ரொம்பவே டீட்டெயிலா பார்த்தலாம். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையிலான போர்ல என்னதான் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கடந்த 2 வாரத்துக்கு முன்பே தோல்வியடைந்து மீண்டும் போர் ஆரம்பிச்சிருந்தாலுமே கூட, இப்போ 2 வாரத்துல நடந்த சண்டையில எந்த முன்னேற்றத்தையுமே இஸ்ரேல் அரசாங்கத்தினால பெருசா காட்ட முடியல. அவங்களும் பாத்தீங்கன்னா பெருசா தாக்குதல்கள் அப்படிங்கிறது இல்லாம ஒரு மீடியம் ஸ்கேல்ல தான் அவங்களுடைய அட்டாக் அப்படிங்கிறதே பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹமாஸ் இயக்கம் பாத்தீங்கன்னா, ஓகே அவங்க ராஃபால மட்டும்தான் இருக்கிறாங்க, இதுக்கு மேல வந்து அவங்களுக்கு பெருசா எங்கேயும் பிரசன்ஸ் இல்லை அப்படின்னு நினைச்சப்போ, ஜெனின்ல மறுபடியும் அவங்களோட பிரசன்ஸை காட்ட ஆரம்பிச்சாங்க, கூடவே ராஃபால இருந்தும் பயங்கரமா சண்டை போடவும் ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் போர்ல வந்து பெருசா எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் மீண்டும் நின்று போன பேச்சுவார்த்தையை தொடங்கிறதுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஸோ இப்போ இந்த பேச்சுவார்த்தையை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சிஐஏவினுடைய டைரக்டரான வில்லியம் பர்ன்ஸ், கூடவே மொசாடினுடைய தலைவர் மற்றும் கத்தாரினுடைய பிரதமர், இவங்க எல்லாமே ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு பயணம் போயிருக்கிறதா சொல்லப்படுது. சரிப்பா, இஸ்ரேல் தானே எங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் வேண்டாம், நாங்கள் போர் மூலமாகவே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி போரை ரீஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ அவங்களே எதுக்காக பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சிம்பிள்ங்க. ஹமாஸ் இயக்கம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவங்க கிட்ட பிணைய கைதிகளாக இருக்கக்கூடிய 4 இஸ்ரேல் பெண் இராணுவ வீரர்களுடைய வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி அவங்கள கடத்திக்கிட்டு வந்தாங்க, அவங்கள அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் வந்து காட்டப்பட்டிருந்தது. ஸோ ஹமாஸ் இயக்கம் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறதுக்கான முக்கிய காரணமே இஸ்ரேல் அரசாங்கத்து மேலே ப்ரெஷர் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவங்களுடைய இந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வேலை செஞ்சுருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். அதன் விளைவாக தான் இப்போ இஸ்ரேல் அரசாங்கம் மறுபடியும் பேச்சுவார்த்தையை ரீஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு செஞ்சுருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. சரி, இது மட்டும்தான் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லைங்க, இன்டர்நேஷனல் கோர்ட்டில் சவுத் ஆப்பிரிக்கா அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த கேஸில் இன்னைக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்குதுங்க. ஆக்சுவலாக இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே இஸ்ரேலுக்கு தெளிவாக இந்த தீர்ப்பு அவங்களுக்கு எதிராக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த போரை நிறுத்த சொல்லியோ இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒப்பந்தத்தின் மூலமாக போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த சொல்லியோ தான் தீர்ப்பு வரும் அப்படிங்கிற அளவுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் தெரிஞ்சு வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தீர்ப்புமே வந்திருக்குது. இஸ்ரேல் நினச்ச மாதிரியே போரை நிறுத்த சொல்லி தான் உத்தரவும் இழப்பட்டிருக்குது. இப்போ இஸ்ரேல் அரசாங்கம் இந்த உத்தரவை மதித்து அதை செயல்படுத்துவாங்களா அப்படிங்கிறது வேற கதைங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டைவெல்லாம் பயன்படுத்தி இந்த போரை எப்படி தொடர்ந்து நடத்தலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸாக ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் இப்போ மறுபடியும் இஸ்ரேல் அரசாங்கம் ஹமாஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இந்த தீர்ப்பும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஏன்னா இஸ்ரேலுக்கு நேத்தே தெரியும் என்ன மாதிரியான தீர்ப்பு வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தீர்ப்பு வருது, நேற்று தான் பேச்சுவார்த்தை மறுபடியும் நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. ஸோ ஒருவேளை போரை நிறுத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஆல்டர்னேட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறதா தான் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒன்ஸ் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டு சொல்லி இஸ்ரேல் மதிக்காமல் மறுபடியும் போரை கண்டினியூ பண்ணாங்கன்னா அதுவுமே ஆடட் ப்ரெஷர் தான் இஸ்ரேலுக்கு. ஸோ கண்டிப்பாக ஓகே இந்த ஒரு ஆப்ஷனையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நாமளும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு சொன்னாலாச்சும் கொஞ்சம் ப்ரெஷர் குறையும். ஸோ இதுவும் இஸ்ரேல் இப்போ பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. சரிப்பா, அப்புறம் என்ன பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது ஆக வேண்டியதெல்லாம் பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தாங்க ஒரு சிக்கல் உருவாகி இருக்குது. அது என்னென்னா, இவ்வளவு நாட்களாக இந்த 2 நாடுகளுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தி வச்சுக்கிட்டு இருந்த எஜிப்த் அரசாங்கம் இந்த முறை இஸ்ரேல் கூட சில சச்சரவு ஏற்பட்டிருக்கிறதுனால அவங்க பேச்சுவார்த்தையில் கலந்துக்குவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத இன்னும் அறிவிக்காமையே இருக்கிறாங்க. ஸோ அதே சமயம் இஸ்ரேல் அரசாங்க கத்தாரில் போய் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ எஜிப்தை விட்டால் வேறு நாடு இல்லை. சரி, எஜிப்த் அரசாங்கம் ஏன் திடீர்னு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாகவே இஸ்ரேலுக்கும் எஜிப்துக்கும் சில விஷயங்களில் மோதல் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே வந்துச்சு. ரொம்பவே முக்கியமாக இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாக போடப்பட்டிருக்கிற வழக்கில் தானும் சேரணும்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் எஜிப்த் அரசாங்கம் கோரிக்கை வச்சிருந்தது இந்த பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளியாக அமைஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜிப்த் அரசாங்கம் இஸ்ரேல் கூட போட்டுக்கிட்ட அமைதி ஒப்பந்தத்தை நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுக்கு ஒரு மிரட்டலை விடுத்தாங்க.
ஸோ இதெல்லாம் எகிப்து பண்ணதுக்கான காரணம் ராஃபாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறது எகிப்துக்கு பிடிக்கல. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி தனியாகவே ஒரு வீடியோ ஒன்றா போட்டுட்டோம். இந்த நிலைமையில் இஸ்ரேல் அரசாங்கம் எகிப்து மேலே சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நடந்த ஒரு சில கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே எகிப்தில் தான் நடந்துச்சு இல்லையா. ஸோ இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும் பொழுது எகிப்த் அரசாங்கம் தான் மீடியேட் பண்ணி வைக்கிறாங்க. அதனால் அவங்க தான் ஒரு பேசிக் பிளான் அப்படிங்கிறத ரெடி பண்ணணும். ஸோ இந்த போரை நிறுத்துறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் பேசிக்காக ரெடி பண்ணிவிட்டு முதல்ல இஸ்ரேல்கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கு இஸ்ரேல் ஓகே பண்ணாங்க இல்லை அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் சொன்னாங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஹமாஸ் கிட்ட காட்டுவாங்க. ஸோ அதுக்கு ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனடியாக போர் நிறுத்தம் அமலுக்கு வரும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பேச ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் இப்போ இஸ்ரேல் அரசாங்கம் என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்கன்னா, எகிப்த் அரசாங்கம் போன முறை அந்த பேசிக் பிளான் கொடுத்தாங்க இல்லையா, அதை இஸ்ரேலுக்கு தனியாக ஒரு திட்டத்தை ரெடி பண்ணி கொடுத்ததாகவும் ஹமாஸுக்கு தனியாக ஒரு திட்டத்தை ரெடி பண்ணி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி ரெண்டு சைடுக்கும் வேறு வேறு பிளானை கையில் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டும் மேட்ச் ஆகாது இல்லையா. ஸோ இவர் கடைசி வரைக்கும் மேட்ச் ஆகாமே போனதுனால தான் கடைசியாக நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சதாக இஸ்ரேல் அரசாங்கம் முக்கியமாக இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் எகிப்து மேலே ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எகிப்த் அரசாங்கம் ரொம்பவே கோபமாக, நாங்கள் அப்படி எதுவும் பண்ணலப்பா, அப்படி நீங்கள் ஏதாச்சும் ஃபீல் பண்ணிங்கன்னா சொல்லிடுங்க, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கே வரலை அப்படிங்கிற மாதிரி மிரட்டலெல்லாம் விடுத்திருந்தாங்க. ஸோ இதனால் இப்போ என்ன மறுபடியும் பேச்சுவார்த்தையை ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாலும் இன்னும் எகிப்த் அரசாங்கம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிறது தெளிவாக தெரியல. அப்படி ஒரு வேளை எகிப்து இதில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னா அடுத்தது வேறு எந்த நாட்டில் வச்சு பேச்சுவார்த்தையை நடத்துறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இங்கே உருவாகியிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி சமீபத்தில் மூன்று நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறோங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸ்பெயின், அயர்லாந்து, நார்வே, இது மூணும் தான் அந்த நாடுகள். ஸோ இந்த அறிவிப்பு வெளியானதையுமே இஸ்ரேலுக்கு அது பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இஸ்ரேல் அரசாங்கம் உடனடியாக இந்த நாடுகளுடைய அம்பாசிடர்ஸ் எல்லாம் வரவழைத்து அவங்களுக்கு கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோவை எல்லாம் போட்டு காமிச்சதா சொல்லப்படுது. இந்த சம்பவத்தை பண்ணவங்களுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு தனி நாட்டை கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு லாஜிக்கில் இஸ்ரேல் அரசாங்கம் வந்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மூன்று நாடுகளும் நாங்கள் அறிவித்த அறிவிப்பில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்பவே சிம்பிளான லாஜிக் தாங்க அவங்க சொல்கிறது. ஹமாஸுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து அந்த தனி நாட்டை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக தானே தவிர இவங்களுக்காக கிடையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க இந்த மூன்று நாடுகளுமே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்ததுக்கு அமெரிக்காவுமே கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த போர் முடிஞ்சிட்டா பாலஸ்தீனத்துக்குன்னு ஒரு தனி நாட்டை உருவாக்கி கொடுத்து அதை ஒரு கவர்னிங் அத்தாரிட்டி கையில் ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் தான் பெருசாக கண்டுக்கல. ஸோ இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாஹு கிட்ட அடிக்கடி இந்த போஸ்ட் வார் பிளானை ரெடி பண்ணுப்பா அப்படின்னு சொன்னப்பையெல்லாம் அவர் அதை மறுத்துக்கிட்டே வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராஃபா வரைக்கும் போர் வந்துருச்சு. ஸோ இன்னுமே ஒரு போஸ்ட் வார் பிளான் அப்படிங்கிறத இஸ்ரேல் அரசாங்கம் உறுதியாக ரெடி பண்ணவே இல்லை. இதைத்தான் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரான பென்னி கேன்ஸும் நெத்தன்யாஹு கிட்ட கடுமையாக கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடியிலேருந்தே கேட்க ஆரம்பித்தார். ஏப்பா, நாங்கள் இங்கே ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நீ போஸ்ட் வார் பிளான் ஒன்றே ரெடி பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது, நாங்கள் சண்டை போட்டு முடித்ததுக்கப்புறமா காசாவை என்ன பண்ணுறதுங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும்ல, அதுக்கு நீ இதை ரெடி பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி நெத்தன்யாஹுக்கு எதிராக கடும் விமர்சனங்கள் எல்லாம் வச்சுருந்தார். ஸோ அப்பயுமே நெத்தன்யாஹும் இந்த போஸ்ட் வார் பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்னுமே நகர்ந்து கொடுக்கல. ஸோ இதனால தான் இப்போ யோசிச்சு பாருங்கள், உலக அளவில் பல நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கலை. ஸோ இதற்கு முக்கிய காரணம் டவுட்டே வேணால் அமெரிக்கா தான். அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் எல்லா நாடுகளும் இந்த ஒரு விஷயத்தில் தலையிட மறுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ரொம்பவே சாதகமாக போயிடுச்சுங்க. இதை வச்சுக்கிட்டே கடந்த பல வருட காலங்களாக பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு தனி நாட்டை அங்கீகரிக்காமல் மற்ற நாடுகளையும் அங்கீகரிக்க விடாமல் அமெரிக்காவினுடைய ஆதரவோடு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருந்தாங்க. பெருசாக உலக நாடுகளுடைய ப்ரெஷருக்கும் இஸ்ரேல் ஆளாகலை. ஆனால் இப்போது இந்த போர் ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு நாடுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக பாலஸ்தீன்கிற தனி நாட்டை அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது இப்போ இஸ்ரேலுக்கு பெரும் தலைவலியாக மாறி இருக்குது. ஏன்னா எல்லா நாடுகளும் ஒரு கட்டத்தில் அங்கீகரிக்கிறாங்க, முக்கிய நாடுகள்லாம் அங்கீகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு தனி நாட்டை இஸ்ரேல் உருவாக்கி கொடுத்து ஆகணும். ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி தனி நாட்டை உருவாக்கும் பொழுது அமெரிக்கா சொல்கிற மாதிரி கேட்டு கரெக்டாக பண்ணாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு பெருசாக பிரச்சனை இல்லாமல் முடியும். அதுவே அதற்கு எதிராக போனாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை உருவாகும் இல்லையா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தையும் இப்போ இஸ்ரேல் அரசாங்கம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
கூடவே இந்த மூன்று நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸையுமே கூப்பிட்டு இஸ்ரேல் அரசாங்கம் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க பாலஸ்தீன தனி நாட்டை அங்கீகரிக்கிறது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நார்வேயினுடைய ஃபாரின் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நேரமாக சொன்னோம் இல்லையா, அதே லாஜிக்கில் தான் ஒரு பதிலை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கிறார். அது என்னென்னா, நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை இல்லை, அது ஹமாஸுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த மூன்று நாடுகளும் இப்போ பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறதுனால ஹமாஸ் அப்படிங்கிற இயக்கம் அங்கே வந்து கவர்ன் பண்ண முடியாது, ஆட்சி செலுத்த முடியாது. அப்படி அவங்க ஆட்சி செலுத்தினாங்கன்னா நாங்கள் அங்கீகரிக்க போகிறதில்ல. கண்டிப்பாக எப்படியும் அங்கே தனி நாட்டை உருவாக்கி ஒரு கவர்னிங் அத்தாரிட்டிக்கு தானே கொடுக்க போகிறீங்க, அதற்கு தான் நாங்கள் எங்களோட ஆதரவை தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மூன்று நாடுகளும் இப்போ இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக இந்த பிரச்சனை போரெல்லாம் முடிஞ்ச பிறகு அமெரிக்கா சொன்ன மாதிரி பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி நாட்டை உருவாக்கி ஒரு கவர்னிங் அத்தாரிட்டி கையில் கொடுப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை தான் நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க, இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.